rice garden. ഡോക്ടേഴ്സ് ഇരിക്കില്ലേ നമുക്ക് ഫീസ് വാങ്ങ മാട്ടാ ഫ്രീ കൺസൾട്ടേഷൻ ഒരു മണി നേരം ഫ്രീ അലൗഡ് എല്ലാവർക്കും അതുക്കുള്ള എന്ന പ്രശ്നം ഇല്ലാതെ നിങ്ങൾ കേട്ട് അതോടെ പരിഹാരം വാങ്ങിക്കാൻ ആണ് അത് എന്നാ വിഷയങ്ങൾ യൂസ് പണ്ടോ അത് എപ്പി യൂസ് പണം ഒരു ചിന്ന ഒരു അവയർനെസ് ഇങ്ങനെ കൊടുക്കണം എല്ലാ മൂലിക ചിങ്ക എന്റർടൈൻമെന്റ് പൈസ എതുമേ കിടയാതെ എല്ലാമേ അറിവിതാ നിങ്ങൾ ഇതുവരെ പാകാമ ഇരിക്കണം നിറയെ മൂലികയ്ക്ക് ചെടികൾ അപ്പോൾ എല്ലാ സ്പൈസസും ഇങ്ങനെ വളരെ എന്നോട് പേര് അനു നാ സീനിയർ കൺസൾട്ടന്റ് ഫാർമസിസ്റ്റ് ഓക്കെ എന്ന ഡൗട്ട് ഇരുന്നാലും നിങ്ങൾ കേട്ടിക്കലാം പോലാമാ ரொம்ப வித்தியாசமான ஒரு செடியா பாத்தியா பாத்திருக்கேன் முன்னாடி லாஸ்ட் இங்க தான் பாப்போம் உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு மரம் மரம் இல்ல ஒரு செடி இந்த செடியோட பேரு தான் அந்த போர்டு டார்ச் ஜிஞ்சர் லில்லி கேரளாவில் வெஸ்டர்ன் காட்ஸ் மட்டும் வளர்னா அபூர்வமான செடி ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் அண்ட் ரேர் பிளான்ட் இன் தி ஹோல் வேர்ல்ட் மண்ணு கீழே இருந்து டைரக்டா ஒரு பூ மேல வந்துட்டே இருக்கும் இந்த பூ விரிஞ்சு காஞ்ச பிறகு அது காயா மாறுது அதே பூ தான் காயா மாறுது இந்த காய் காஞ்ச பிறகுதான் அது உள்ள இருக்கிற எண்ணெய் மாதிரி இருக்கு ஒரு எசன்ஸ் அது மெஷின் வச்சு எடுக்கிறோம் அப்புறம் அது மத்த மூலிகைகள் கூட சேர்த்து மெடிசினா மாத்திரம் முடி கொட்டுதா யாருக்காவது அதான் கேரளா இருக்கிறவங்க எல்லாருக்குமே முடி மட்டும் நிறைய இருக்கு எல்லாருக்கும் கொட்டுதான் செய்யும் இப்ப நான் கூட காலையில முடிய இது பண்ணும்போது காம் பண்ணும்போது அஞ்சாறு முடி கொட்டுதான் செய்யும் அதெல்லாம் சாதாரண காம்பிங் பண்ணும்போது இவ்வளவு முடி வருது அது வந்து ப்ராப்ளம் அது ஹேர் ஃபால் இஷ்யூ இப்போ அது இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவாங்க இந்த கடையில போயிட்டு தாத்ரி இந்து லேகான்னு எல்லாம் சொல்ற பெரிய பெரிய ஹேர் ஆயில் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனா அதுவும் முடியே செட் ஆகாது முடி வளரணும்னா ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்பதான் புதுசா புதுசா முடி வளர்ந்துட்டே இருக்கும் நம்ம முடிக்கிற விசேஷம் இருக்கு தெரியுமா ஒரு முடி கொட்டி போனா இன்னொரு முடி வளரும் ஆனா சாம்பிளங்களுக்கு மட்டும் சில விஷயங்களாலே ஹார்மோன் சுரக்காம இருக்கிறதால கொட்டி போனா திடீர்னு ஃபாலிக்கிள்ஸ் அடைஞ்சு போகுது அதனாலதான் நம்ம சொட்டை ஆகுது இதெல்லாம் கொடுத்து வச்சவங்க அந்த சொட்டை ஆகாது லேடிஸுக்கு என்னன்னா இந்த ஃபாலிக்கிள்ஸ் சீக்கிரமா அடைஞ்சு போகாது அது திறந்திருக்கும் இன்னொரு முடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா முடி கொட்டுறதுன்னு அவ்வளோ ஒரு சில ஆளுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அசுவாசம் கிடைக்குது ஆனா அந்த பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல அதுக்காக ஒரு மெடிசனே கொடுக்கணும் இந்த மெடிசனோட பெனிஃபிட் என்னன்னா இந்த ஹேர் ஆயில் மாதிரி ஒரு போட்டில் முடிஞ்சா இன்னொன்னு 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 வாங்க வேணாம் வாழ்க்கையிலே ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் ஒன்ஸ் லைஃப் இது வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம தலை குளிக்கிறது இல்லையா ரெண்டு மூணு நாள் தான் தலை குளிக்கணும்னு கேரளா மட்டும் தான் எல்லா நாளும் தலை குளிக்கிறீங்க நீங்க அந்த சென்னையில இருந்து கிளைமேட் செட் ஆகாது எப்பவுமே முடி எல்லாம் ட்ரை பண்றது கஷ்டமா இருக்கிறதால வாரத்துல ரெண்டு மூணு நாள் தான் குளிப்போம் எப்ப தலை குளிக்கணுமோ அதுக்கு முன்னாடி இந்த மெடிசன் விரல் தொட்டு ரூட்டில் கொடுக்கணும் ரூட்டில் மட்டும் கொடுத்த அப்ப லேடிஸுக்கு இந்த வெடிப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த டிப்ஸ்ல கொஞ்சம் தடவி விட்டா போதும் ஃபுல்லா பூச வேணாம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு குளிக்கணும் தலை குளிக்கும் போது ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஷாம்பு நீங்க யூஸ் பண்றாங்களோ அதே ஷாம்புவை இந்த மெடிசன் முடியும் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் இது ஒரு போட்டில் மெடிசன் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ண முடியாது எந்த காரணத்தாலேயே நீங்க இது ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது கோர்ஸ் கம்ப்ளீட் ஒரு ஆள் தான் பண்ணி முடிக்கணும் இது யூஸ் பண்ண முடிச்ச பிறகு நீங்க கடையில் நின்று எந்த ஹேர் ஆயிலும் வாங்க வேணாம் தனியா காய்ச்சண்ணை தயாரிக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் இந்த கோகோனட் ஆயில் இல்லையா அது மட்டும் வச்சு லைஃப் டைம் முடிய சமாளிக்கலாம் முடி கொட்டுது கிளியுது டான்ட்ரஃப் சொல்லி அளவுக்கு அரிப்பு மாதிரி இருக்கும் டான்ட்ரஃப் இச்சிங் ஸ்பிளிட்டிங் லைசன் நிறைய பிரச்சனை முடி எப்பவுமே நல்ல கருப்பா அழகா நல்ல திக்கா வளரணும் அதுதான் முடினு சொல்லணும் என்ன முடி இருந்தாலும் என்ன போனா என்னன்னு அவசியம் இருக்கு முடி வளர்த்தணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லா இப்படி காசு செலவு பண்ணிட்டு ஹேர் ஆயில் வாங்கக்கூடாது முடிக்கு ட்ரீட்மெண்டே கொடுக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து பேரு குஞ்சா இங்கிலீஷ்ல வந்து பேரு டார்ச் ஜிஞ்சர் லில்லி ரொம்ப அபூர்வமான செடி நிறைய அழுங்க வருது இந்த கேரளக்காரன் கூட நிறைய வருது வாங்குறதுக்காக ஏன்னா ஒன் டைம் தானே அதனால எல்லாருக்கும் நீர் பிரிஞ்சது செடி எடுத்து